வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே. இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்த்தோம்னா, ஐயா சக்திவேல் முருகனார் அவர் வந்து ஒரு சைவாயிட்னு சொல்லிக்கிறாரு. ஆனாக்கா அவர் வந்து செய்கிறதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஒன்று வந்து தமிழ் சமயத்தை ப்ரொபகேட்டிங் பண்ணுறாரு, ஆனால் அதே சமயம் இந்து சமயத்தை அகெயின்ஸ்ட் பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. இதுக்கு ஐதீஸ்க்கு, கிறிஸ்டியனுக்கும், அப்புறம் இஸ்லாம் மக்களுக்கும். ஸோ இதுதான் அவர் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு தமிழ் சமயத்தை ப்ரொபகேட் பண்ணுறாருனா அது அவரோட விருப்பம், அவரோட சொந்த இது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த இதில் வந்து இந்து சமயத்தை தாக்குறது, அதுதான் அவர் பண்ணிட்டு வர்றாரு. அவர் வந்து இந்து சமயத்தை மட்டும் குறி வச்சு அவர் தாக்குறாரு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல வந்து அவர் வந்து அந்த ஸ்ரீருத்ர மந்திரத்தை வந்து ரொம்ப கேவலமாக பேசுவார். ஸோ அதில் வந்து ஒரு விஷயத்த வந்து நமஸ்காரத்தை பற்றி பேசுவார். நமஸ்காரம்னா என்ன அது அப்படின்னு. ஆனால் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கே வந்து அப்படி கிடையாது. திருமுறையிலேயே வந்து நம்ம சேக்லியராக வந்து ப்ரைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு ஸ்ரீருத்ரத்தை. அதே சமயம் உத்திர பசுபதி நாயனர் வந்து மோட்சம் அடைஞ்சிருக்காரு இந்த மந்திரத்தால். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்போமே. அவர் எழுதுறாரு, சம நமஸ்காரம் என்பதற்கு ரெண்டு பொருள். முதல் பொருள் என்னன்னா வணக்கம், அது நமக்கு தெரிஞ்சது, நமஸ்தே நமஸ்காரம் இல்லை. அடுத்த பொருள் தெரியுமில்ல, உன்னை கொன்று விடுவேன். கவனிச்சிங்களா, நமஸ்காரம்னா என்ன பொருளுங்க? உன்னை கொன்று விடுவேன். இதை தான் அந்த ருத்ரத்தில் சொல்கிறான், உனக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படின்னா முன்ன சொல்லும்போது வணக்கம்னு பண்ண வேண்டியது, பின்ன வந்தால் உன்னை கொன்னுடுவேன் வேண்டியது. என்ன அயோக்கியத்தனங்க இது, என்ன அதை படித்து பார்த்தா அவர் இதில் முழுமையாக சிவபெருமானை நமகத்தில் என்ன சொல்கிறேன்னா, திருடர்களின் தலைவனே உனக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம், அதான் முன்ன உன்னை கும்பிடுவேன், ரெண்டாவது பின்னால் வந்து உன்னை கொன்னுடுவேன் இப்படின்னு சொல்லிட்டு வரேன். யார் சிவபெருமான்? யார் திருடர்களின் தலைவன். அதுக்கு அவர் என்ன எழுதுறாருன்னா, இது ஒரு விதமான நுந்தாஸ்துதி அவர் எழுதுறாரு. இரண்டாவது விஷயம் வந்து வேதங்களை வந்து நிந்தனை பண்ணிருக்காரு. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் வேதத்தில் வந்து ஸ்லோகங்கள் இருக்கான், தமிழர்களை கொள்ளணும் அப்படின்னு. ரெண்டாவது இன்னும் வந்து என்ன சொல்லுவாருன்னா, வேதங்களை தான் முத முத வந்து கடவுளில் மறுப்பு கொள்கை கொண்டாந்தது, ஈவி ராமசாமியோ இல்லை கே வீரமணியோ அப்படின்னு இல்லைன்னு. ஆனால் நல்லா செக் பண்ணி பார்த்தோம்னா எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி ஒரு வேர்சஸ் கிடையாது, தமிழ்னு சொல்லே கிடையாது வேதங்களில். அதே சமயம் நிறைய இடத்துல வந்து கடவுள் பற்றி நிறையா லிஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். அது இதெல்லாம் அவர் சொல்கிறத நம்ம கேட்போங்களே. என்ன தமிழில் வந்தோன்னா, தமிழன் என்பவனை வெட்டுவதற்கு ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு அத்தியாயம் இருக்குது. தமிழனை வெட்டுவதற்கான ஸ்லோகம் அடங்கிய ஒரு முழு அத்தியாயம் இதில் இருக்குது. பாருங்க சார், நீங்க எல்லாம் அதை நினைச்சு பார்த்துருப்பீங்களா? உங்களை வெட்டுறதுக்கு ஸ்லோகம் வச்சிருக்கான், தமிழனை வெட்டுறதுக்கான ஸ்லோகத்தை வச்சிருக்கான், ஒரு அத்தியாயம் முழுக்க இருக்குது. பெரியவர் பார்த்தார், அதில் என்னன்னா ஒரு இடத்துல முழு கடவுளை பற்றி பேச்சே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கடவுள் இல்லை என்று மறுப்பது இந்த நான்கு வேதங்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த காலத்தில் ஏதோ இப்போ கி வீரமணி தான் கடவுளை மறுக்கிறான்? இல்லை, இவங்க தான் முதல் முதல்ல கடவுளை மறுத்தவர்கள். அடுத்து வந்து மனுஸ்மிருதியை பற்றி நிந்தனை பண்ணுவார். அதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, சூத்தர்கள் வந்து அடிமைகள், தாசி மகனுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு, ரொம்ப கெட்டவனுங்க, எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அங்கே சொல்லியிருக்குன்னு அவர் சொல்லுவார். ஆனால் உண்மையிலே அந்த நம்ம ஃபேக்ஸில் செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா அங்கே வந்து அப்படி கிடையாது. வர்ணம் வந்து எங்கேயுமே வந்து பிறப்பால் இருக்குது அப்படின்னு அங்கே சொல்ல கிடையாது, குண அடிப்படையிலையும் கரும அடிப்படையிலும் தான். எங்கேயுமே வந்து சூத்திரர்கள் வந்து அடிமை அப்படின்னு சொல்ல கிடையாது, இல்லை தாசி மகன் அப்படின்னு சொல்ல கிடையாது. இருந்துச்சுன்னா அவரை ப்ரூஃப் பண்ண சொல்லுங்களேன். ஆரியன் என்ற சொல்லோட அர்த்தம் வந்து யார் ஒருத்தர் வந்து பரம்பொருளில் முழுமையாக உணர்ந்தவங்க புரிந்தவங்க தான் வந்து ஆரியன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதே சமயத்தில் வந்து இந்த நாலு வர்ணமே வந்து ஆரியன் தான் சொல்லப்பட்டிருக்கு. சிவனுக்கே வந்து ஆரியன்ற பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் தான் நிந்தனை பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம தொடர்ந்து கேட்போமே. சட்டமான செயலை செய்கிறான் அவன், வந்து எல்லாருக்கும் அடிமை. யாருக்கெல்லாம் அடிமைன்னா, இந்த மீதி ஏனைய மூணு பேர் சொன்னான் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இவன் அடிமை. அத்தனை அந்த மூணு பேருக்கும் அடிமை செய்யறதுக்காக இவன் பிறந்திருக்கான்.
இதுதான் அவனுடைய அந்த வர்ணாசிரம தர்மத்துல இருக்கிற கோட்பாடுகள். சூத்ரன் வந்து இதுதான் அவன் டெஃபனிஷன் கொடுக்குறான். சூத்ரன்னா முதல்ல சொன்னது அவன் தாசி மகன், அடுத்தது வந்து அவன் வந்து ரொம்ப மோசமானவன், அவனுக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்க கூடாது அவனுக்கு அவன். அடுத்து அவர் வந்து சேக்லர் கூட ஒரு மாதிரி நிந்தனம் செஞ்சிருவாரு. ஏன்னா அங்க வந்து பெரிய புராணத்துல வந்து சேக்லர் வந்து அந்த ஆரியன்ற அந்த சூத்திரன்ற சொல்லுக்கு மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு, கோபமாக இருந்தார். அவர் ஒரு பாட்டே கொடுப்பாரு. அதே சமயம் வந்து சேக்லரோட பாட்டு வந்து ஈவராமசாமியோட பாட்டுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு அங்கே சொல்லுவார். அங்கே ஃபேக்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா சேக்லரே வந்து அந்த சூத்திரன் வார்த்தையை பாவிச்சிருக்காரு. யாருக்குனாக்கா வாயிலர் நாயனாக இருக்கும், இளங்குடி நாயனாக இருக்கும். அப்படி அது ஒரு ஒரு கெட்ட சொல் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா சேக்லர் வந்து இதை பாவிப்பார். அதே சமயம் இந்த பாட்டில் தான் அவர் ரிஃபர் பண்ணுறாரு, இந்த பாட்டில் தான் வந்து அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறத தொடர்ந்து கேட்போமே. இந்த பாட்டில் வந்து சேக்குலர் வந்து ஒருத்தர் கோபத்தை காமிச்சிருக்காரு. இந்த சூத்திரன் சொல்லும் இந்த இந்த வடகர் மேலே அவ்வளோ கோபத்தை காமிச்சிருக்காருன்னு யாராக இருந்தால் சொல்லுங்க. தயவு செய்து நன்றி, வணக்கம். இப்போ என்னன்னா சேக்குலர் இந்த இடத்துல கொதிக்கிறார். வேளாளரை போய் சூத்திரன் சொல்றேன், கோபம் வருது சார் அவருக்கு சேக்கிழருக்கு, அதனால ஒரு பாட்டு பாடுறான். வேளாளரையா சூத்திரன் என்று இழிவுபடுத்துகிறார். வேளாளர் அந்த இடத்திலே என்ன நினைக்கிறான், சமூகத்திலே அவர் காலத்தில் வடவர்களால் நுழைக்கப்பட்ட வருணாசிரம தர்மம் வேளாளரை இழிவுபடுத்துவதை அவரால் பொறுக்க இயலவில்லை. அவரால் பொறுக்க பாருங்க, எவ்வளோ பெரிய புராணத்துல நம்ம பார்த்தனா ஒரு சமூக நீதி பாட்டு சார் இது, இல்ல நீங்க நீங்க பெரியார் பாட்டுன்னு கூட சொல்லலாம் இல்ல. ஆனா என்னன்னா இது பெரியாருக்கு தெரியாது, பெரியாருக்கு யாரும் போய் சொல்லிட மாட்டாங்க, சொன்னா தெரிஞ்சு. இந்து சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் நிந்தனை செஞ்சுட்டு இப்போ வந்து ஆனால் அவர் என்ன பாருங்கள், அவர் என்ன செய்வாருன்னா சப்போர்ட் பண்ணுவார் யாருக்கு, கிறிஸ்டியனுக்கும் இஸ்லாமுக்கும் எத்தீஸ்க்கும். அப்புறம் அவரே சொல்லுவார் இது வந்து நம்ம மற்ற மதத்தெல்லாம் வந்து நம்ம நல்லா பரப்பணும் அப்படின்னு அவரே சொல்லுவார். அவர் சொல்கிறது நம்ம கேட்போமே. எல் சடை இந்த ரெண்டு வார்த்தையும் தமிழ் சொல், சில பேருக்கு தான் புரிஞ்சு. இயேசு பேசியது முழுக்க முழுக்க தமிழின் திரிவான அரபாய்க்கு என்பதை பிபிசி எடுத்து காட்டுகிறது. இயேசு நம்ம தமிழர் சார். ஓதுதல், ஓதுதல் என்பதற்கு நம்ம குர்ஆன்ல என்ன சொல்றாரு, துவா சொல்றமா இல்லையா, துவா வருதா, துவா என்று சொல்லுகிறார்கள். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் போல, ஓது ஓது என்கின்ற தமிழ் சொல் அப்படியே பாத்தீங்கன்னா தூவோ என்று மாறுகிறது, தூவோ என்பது மருவி, தூவோ என்று வருகிறது. ஆகவே அங்கேயும் நம்முடைய தமிழ் மூலம்தான் இருக்கிறது, உங்களுடைய பாராயணத்திலும் தமிழ் மூலம்தான் இருக்கிறது. மற்ற மதங்களிலே இருக்க நற்கூறுகளை எடுத்து பேசி பேசி வருவோம், பேசி பேசி வரும்போது நம்ம காதுகளை விழ விழ என்ன ஆகும்னா அதுவே நம்முடைய மனத்தை மாற்றி. அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா அம்மா நிர்மலா தேவி அவங்களோட வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் மலேசியா சைவ நற்பணி கழகம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவர் வந்து ஒரு ஸ்காலர், இவங்க வந்து ரொம்ப ஹைலி ரெஸ்பெக்டட் ஸ்காலர் அப்படின்னு. இறுதியாக சைவ சித்தாந்த அறிஞர், அவர் பேரறிஞர், எங்களை பொறுத்தவரை பேரறிஞர் முனைவர் திரு சத்தியவேல் முருகனார் அவர்கள் அதை பற்றி அவர் பேசியிருக்கின்றார், அதை நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அவர் சமஸ்கிருத மொழியில் வல்லுநர், அவர் நேரடியாக சமஸ்கிருத மொழி. இறுதியாக அவர் வந்து தமிழ் சமயத்தை ஃபாலோ பண்ணுறாருன்னா அது அவரோட சொந்த விருப்பம், அதுக்கு வந்து எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அவர் வந்து இந்து சாஸ்திரங்களையும் கடவுள்களையும் நிந்தனை பண்ணுறது வந்து சரி கிடையாது. ஸோ தயவு செய்து இந்த சைவ சைவ அன்பர்களுக்கு என்னோடய வேண்டுகோள், சார் மொதல் இவர் யார், இவர் என்னோட அவர் நோக்கம் என்னது, அதை தயவு செய்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை பற்றி நீங்கள் வந்து யோசித்து செய்யுங்க. ஏன்னா இப்போ நான் இதில் எல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு குறிக்கோள், அதாவது மதம் மாற்ற வேலை தான் செய்கிறாரு மறைந்து கொண்டு, சைவ பேரில் மறைந்து கொண்டு. நன்றி, வணக்கம். அடியன் சிவசித்தி. ஓம் நம சிவாயம்.